வணக்கம், இது உங்கள் இஷ்டம் சேனல். பிரியாவசன தஜிக்காக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். சேனல் மூலிமா நீங்கள் பயனுள்ள தெரிஞ்சுக்கலாம். சேனல் எப்போ தான் வந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற வீடியோ உங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதான் நிகழ்ச்சிக்கு போகலாம். நேற்றுக்குமே என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறது, அதோட பிக்சல் சைஸ் மாறாமல் எப்படி ரீசைஸ் பண்ணுறான் பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் பண்ணுறது, ஆன்லைன் இல்லாமல் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு என்ன டைப் பண்ண போகிறேன்னா பிக் ரீசைஸ் அப்புன்னு டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணுறது மூலிமா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் மூலிமா எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி ரீசைஸ் பண்ணுறது, ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வித்தவுட் ஆன்லைன் எப்படி பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பிக் ரீசைஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது, இந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டேன், இப்போ ஒரு பேஜ் பேஜ் ஓப்பன் ஆக போகுது. இந்த பேஜ் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பிக் சைஸ் வந்து நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். அதை மாற்றுறது மூலிமா நம்ம ஈஸியாக நம்மளுடைய தகவல்கள் வந்து நம்ம ஒருவருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பிக்சல் உடையாமல் இருக்கும், அது இல்லாமல் கிளாரிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஆன்லைன் பண்ணுறது மூலிமா நம்ம செக்யூராகவும் இருக்கும். என்னென்னா ப்ரௌசர் கிளிக் பண்ணி இப்போ வந்து உங்கள் சிஸ்டத்தில் எங்கே அந்த ஃபோட்டோ இருக்குதோ கரெக்டாக அதுக்கான கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அதில் வந்து நான் கொடுத்துட்டேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு வந்து கீழே வந்து கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்துட்டுருக்கும். நடக்கிறது மூலிமா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பிக்சர் சைஸ் மாறி இருக்குது, ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு நடந்துட்டுருக்குது. முடிஞ்ச உடனே உங்கள் அடுத்த டிஸ்பிளே பேஜ் அடுத்த வெப் பேஜில் உங்கள் ஓப்பன் ஆகும். இந்த இமேஜ் தான் இப்போ நான் கொடுத்த இமேஜ் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகி எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ வந்து கிராக் ஸ்டேஷன், அதாவது ஆன்லைனில் எப்படி எடிட் பண்ணுறதோ நம்ம ஈஸியாக எதுவுமே தெரிஞ்சுக்கலாம். கிராக்னால் உங்களுக்கு என்ன பர்டிகுலர் இந்த ஷேப் மட்டும் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ நான் அதான் அந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் வேணும்னு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்கள் இமேஜ் வந்து எத்தனை சைஸில் இருக்கிறதுக்காக அந்த பர்சன்டேஜ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதோட பிக்சல் ஹைட்டு வித் எல்லாமே இருக்கும். அதோட பிக்சல் எஃபெக்ட் இது இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுற இமேஜ் என்ன ஃபார்மேட்டில் வருது நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் இமேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக எடிட்டும் பண்ணிக்கலாம், என்ன ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான வழின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து இந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணும் எல்லாமே ஃப்ரேம் சைஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஒரு எடிட்டிங் ஸ்பெஷல் எஃபெக்டாகவும் சரி எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது பண்ணுற மூலமே என்னென்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்து நம்ம சுச்சுவேஷன் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டென் ப்ராசஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த இமேஜ் வந்து கடைசியாக சேவ் டு வெப்னு இருக்கும், சேவ் டு டிஸ்க்னு இருக்கும். நீங்கள் வந்து சேவ் டு டிஸ்க்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அது சேவ் ஆயிரும். சேவ் ஆகிறது மூலிமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆன்லைன் எப்படி பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எப்படி ஆஃப்லைனில் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ண போகிறேன் நான். இதை வந்து ஈஸியாக ஒரு செகண்டில் வந்து நான் வந்து எடிட் பண்ணி இமேஜை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஆன்லைனில். இப்போ ஆஃப்லைன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அடுத்ததான் நம்ம எப்படி ஆஃப்லைனில் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைனில் பண்ணுறது ஈஸி. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம விண்டோஸில் பெயிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பெயிண்ட் ஆப்ஷன் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் அதே இமேஜ்னு வேறு இமேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி நான் வந்து பெயிண்ட் கொடுத்துட்டேன், வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் ரீசைஸ்னு இருக்கும், இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். இல்லை பர்சன்டேஜ் மூலிமா நீங்கள் கொடுத்தாலும் சரி, பிக்சல் நீங்கள் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த சைஸ் நான் கொடுக்குறேன். சைஸ் கொடுத்த உடனே அது கண்டிப்பாக மாறுறது பாருங்கள், உங்களே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மாறுறது.
நீங்கள் வந்து அதோட ரெசல்யூஷனை கரெக்டாக நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுதோ நீங்கள் ஆல்ட்ரேட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டேங்களாம். அதாவது ஒரு பிக்சல் சைஸ் உடையாது, அது உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி முடிச்சு சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. அது என்ன நேம், அந்த ஃபார்மெட் வந்து ஜேபேக்கில் இருக்குது. நீங்கள் இமேஜ் வந்து நேம் மாற்றி நான் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சோடனே நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இமேஜோட ரீசைஸ் சைஸை மாற்றிக்கலாம். இப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்வா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.